வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். யாருக்காவது காஷ்மீர் செல்ல வேண்டுமா? நான் ஏற்பாடு செய்கிறேன் என தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. உஸ்மானாபாத்தில் பரபரப்பு, தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சிவசேனா எம்பிக்கு கத்திக்குத்து. அனைத்து வகையான பிளாஸ்டிக் கழிவுகள் இறக்குமதிக்கு தடை, மத்திய அரசு அறிவிப்பு. இந்தியாவில் 5 வயதிற்குட்பட்ட 69% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவால் உயிரிழப்பதாக யூனிசெஃப் அறிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். சட்டப்பிரிவு 370 நீக்கினால் காஷ்மீரை இழந்து விடுவோம், நாடு அழிந்துவிடும் என காங்கிரஸ் தலைவர்கள் கூறினார்கள். நாடு அழிந்துவிட்டதா என்ன என்று பிரதமர் மோடி காங்கிரஸை சாடினார். மராட்டிய சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அங்கு பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். நேற்று அவர் ஜல்னா மற்றும் அகோலா மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இன்று பாரலியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி கூறிய போது, காஷ்மீரில் இந்துக்கள் இருந்திருந்தால் சட்டப்பிரிவு 370 நாங்கள் ரத்து செய்திருக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் தலைவர் ஒருவர் கூறுகிறார். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டில் இந்து முஸ்லிம் என நீங்கள் பார்க்கிறீர்களா? இன்னொரு காங்கிரஸ் தலைவர் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதால் நாடு அழிந்துவிடும் என்றார். 3 மாதங்கள் ஆகிவிட்டன, நாடு அழிந்துவிட்டதா? காஷ்மீரை நாம் இழந்து விடுவோம் என்று சொன்னார்கள். நாம் என்ன காஷ்மீரை இழந்து விட்டோமா? நீங்கள் காஷ்மீர் செல்ல வேண்டும் என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள், நான் ஏற்பாடு செய்கிறேன். 370 ரத்துக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதை வரலாறு குறிப்பிடும். அக்டோபர் 21 மராட்டிய தேர்தலில் நாங்கள் அனைத்து தேர்தல் வெற்றி சாதனைகளையும் முறியடிப்போம் என்றார். உஸ்மானாபாத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சிவசேனா எம்பி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உஸ்மானாபாத் மாவட்டத்தில் உள்ள படோலி நைகாவ் கிராமத்தில் நேற்று பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி கட்சி சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் உஸ்மானாபாத் தொகுதியை சேர்ந்த சிவசேனா எம்பி ஓம்ராஜே நிம்பால்கர் கலந்து கொண்டு பேசினார். கூட்டத்திற்கு பின்னர் ஓம்ராஜே நிம்பால்கரை சந்தித்து சிவசேனா தொண்டர்கள் கைகுலுக்கி கொண்டு இருந்தனர். அப்போது கட்சி தொண்டர் போல நுழைந்த ஆசாமி ஒருவர் ஓம்ராஜே நிம்பால்கரை நெருங்கினார். திடீரென அந்த ஆசாமி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை குத்தினார். இதில் ஓம்ராஜே நிம்பால்கரின் கையில் குத்து விழுந்தது. இதில் இரத்தம் சொட்டியதால் அவர் வேதனையில் துடித்தார். இதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக ஓம்ராஜே நிம்பால்கரின் கையில் கட்டு போட்டனர். அவரது கையில் இருந்த கை கடிகாரத்தில் கத்திப்பட்டதால் பெரிய அளவில் காயம் ஏற்படாமல் தப்பினார். பின்னர் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதற்கிடையே ஓம்ராஜே நிம்பால்கர் எம்பியை கத்தியால் குத்திய ஆசாமி யார் கையிலும் சிக்காமல் அங்கிருந்து வேகமாக தப்பி ஓடிவிட்டார். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு உண்டானது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஓம்ராஜே நிம்பால்கர் எம்பியை கத்தியால் குத்திய ஆசாமியை வலைவீசி தேடி வருகின்றனர். காங்கிரஸ் தலைவராக இருந்த ஓம்ராஜே நிம்பால்கரின் தந்தை பவன்ராஜே நிம்பால்கர் கடந்த 2006 June 3 மும்பை புனே நெடுஞ்சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் முன்னாள் எம்பி பத்மசிங் பாட்டேல் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுங்க சாவடிகளின் ஆண்டு வருமானம் இன்னும் 5 ₹1,00,000 அளவுக்கு உயரும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகளில் கட்டணம் செலுத்த காத்திருப்பதால் காலதாமதம் உண்டாகிறது. அதை போக்க மத்திய அரசின் நெடுஞ்சாலைத்துறை ஃபாஸ்டாக் எனும் அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் முறையை டிசம்பர் மாதம் முதல் அமல்படுத்த உள்ளது. இதற்கான தொழில்நுட்ப பணிகள் நடந்து வருகின்றன. இது குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார். அதில் பேசிய அவர், தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் 1.4 தூரம் உள்ள நெடுஞ்சாலைகள் உள்ளன. இவற்றில் ஃபாஸ்டாக் அட்டை முறைக்கான தொழில்நுட்பம் 24,996 தூரம் உள்ள சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ளன. இது இந்த ஆண்டு இறுதிக்குள் 27,000 தூரத்தை எட்டுவிடும். எனவே அதன் பிறகு, அதாவது December 1 முதல் சுங்கசாவடி கட்டணம் ஃபாஸ்டாக் அட்டைகள் மூலம் மட்டுமே செலுத்த முடியும். தற்போது நெடுஞ்சாலை சுங்கசாவடிகள் மூலம்
வருடத்துக்கு 30,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வருகிறது. மேலும் பல சாலைகளை அரசு அமைத்து வருகிறது. இதனால் இன்னும் 5 ஆண்டுகளில் இந்த வருமானம் ரூபாய் 1,00,000 கோடியை எட்டிவிடும். அவ்வாறு வருமானம் வரும்போது நாம் வங்கிகளிலிருந்து அதிகம் கடன் பெற முடியும். அந்த பணத்தின் மூலம் பல திட்டங்களை இயற்ற முடியும் என தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு கடந்த 2016 தேர்தல் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சார்பில் கே சி ராமமூர்த்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரது பதவிக்காலம் வருகிற 2022 வரை உள்ளது. இந்த நிலையில் கே சி ராமமூர்த்தி நேற்று திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவை நேரில் சந்தித்து வழங்கினார். ராஜினாமா செய்த பிறகு கே சி ராமமூர்த்தி நிருபர்களிடம் கூறிய போது, நாட்டின் வளர்ச்சியில் நானும் பங்கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன். காங்கிரஸ் தலைவர்கள் என்னை தகுந்த மரியாதையுடன் நடத்தினர். கட்சி தலைவர்கள் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் எனக்கென்று சிந்தித்து செயல்பட சுதந்திரம் இருக்கிறது. ராஜினாமா குறித்து நான் யாருக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை. மாநிலங்களவையில் பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் பதவியை ராஜினாமா செய்ததாக கூறுவது தவறு. பாரதிய ஜனதாவில் சேர்வது குறித்து 2 நாளில் முடிவு செய்வேன். இவ்வாறு கே சி ராமமூர்த்தி கூறினார். காங்கிரஸ் எம்பி ஒருவர் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது அக்கட்சி தலைவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு கடந்த 5 ஆம் தேதி ரத்து செய்தது. அம்மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது. மேலும் காஷ்மீர் பகுதி முழுவதும் இராணுவம் குவிக்கப்பட்டு முக்கிய அரசியல் தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் காஷ்மீரில் 72 நாட்களுக்கு பிறகு முடக்கப்பட்ட தொலைபேசி நேற்று முன்தினம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது. ஸ்ரீநகரின் பிரதாபாக் பூங்கா அருகே நேற்று காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லாவின் சகோதரி சுரையா அப்துல்லா மற்றும் ஃபருக் அப்துல்லா மகள் சபியா உள்பட 13 பெண்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். இதையடுத்து அங்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஃபருக் அப்துல்லாவின் சகோதரி மற்றும் மகள் உள்பட அனைவரையும் கைது செய்து ஸ்ரீநகரில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட ஃபருக் அப்துல்லாவின் மகள் சபியா மற்றும் சகோதரி சுரையா உள்பட 13 பெண்களையும் ஜாமீனில் விடுவித்து தலைமை மஜிஸ்ட்ரேட் இன்று உத்தரவிட்டுள்ளார். மேலும் அவர்கள் அனைவரும் ஜாமீனுக்கான பிணை தொகையான ரூபாய் 50,000 வழங்கியும் இனிமேல் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம் என உத்தரவாதம் அளித்ததை அடுத்து அவர்கள் இன்று மாலை 6 மணியளவில் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடுகளுக்கு தடை விதிக்க மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்யும் நிறுவனங்கள் மூலம் கடந்த ஆண்டு வெளிநாடுகளிலிருந்து சுமார் 121,000 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்தது. பாகிஸ்தான், வங்காளதேசம், மத்திய கிழக்கு நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட 25 நாடுகளில் இருந்து பிளாஸ்டிக் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து கடந்த செப்டம்பர் 1 தேதி முதல் பிளாஸ்டிக் கழிவுகளை இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்தது. பாலியெத்திலின் டெட்ராபத்லேட் எனப்படும் பிளாஸ்டிக் வகையே அதிகமாக இறக்குமதி செய்யப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உள்நாட்டில் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து மறுசுழற்சி செய்வதை விட இறக்குமதி செய்யும் செலவு குறைவாக இருப்பதால் பல நிறுவனங்கள் வெளிநாடுகளில் இருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை இறக்குமதி செய்து வருகின்றன. பிளாஸ்டிக் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படுவதை அடுத்து தற்போது சில நிறுவனங்கள் கழிவுகளாக இல்லாமல் துண்டுகளாகவும் கட்டிகளாகவும் பிளாஸ்டிக்கை இறக்குமதி செய்து வருகின்றன. எனவே தற்போது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் அனைத்து வகையான பிளாஸ்டிக் இறக்குமதிக்கும் தடை விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் உள்ளூரில் பழைய பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து மறுசுழற்சி செய்யும் நிலை ஏற்படும் எனவும் இதனால் நாடு முழுவதும் 40,00,000 தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 5 வயதுக்குட்பட்ட 69% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவால் உயிரிழந்துள்ளன என யூனிசெஃப் அறிக்கை தெரிவித்துள்ளது. ஐநாவின் யூனிசெஃப் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில்
இந்தியாவில் 5 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகள் சில ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கு இலக்காகிறார்கள். 42% குழந்தைகளே போதிய அளவில் உணவை பெறுகிறார்கள். இந்திய பெண்களின் சுகாதாரத்தில் ஒவ்வொரு 2வது பெண்ணும் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு உள்ளார். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் பரவலாக இரத்த சோகை காணப்படுகிறது. சிறுவர்களை விட சிறுமிகளில் நோய் பாதிப்பு 2 மடங்காக உள்ளது. 5 வயதுக்கு கீழுள்ள ஒவ்வொரு 5 குழந்தைகளில் 1க்கு வைட்டமின் ஏ பற்றாக்குறை உள்ளது. ஒவ்வொரு 3 குழந்தைகளில் 1க்கு வைட்டமின் B12 பற்றாக்குறையும் ஒவ்வொரு 5 குழந்தைகளில் 2 குழந்தைகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் ஊட்டச்சத்து காரணிகளை ஊக்குவிப்பதில் போஷன் அபியான் அல்லது தேசிய ஊட்டச்சத்து திட்டம் பெருமளவிலான பங்கு வகிக்கிறது என அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் மிஸ் ஹோமியோ அழகி போட்டியில் கலந்து கொண்ட அழகி பிரதமர் மோடிக்கு அறிவுரை வழங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாகாலாந்தின் தலைநகரான ஹோமியோவில் மிஸ் ஹோமியோ அழகி போட்டி நடைபெற்றது. அதில் பல பெண்கள் கலந்து கொண்டனர். விகானுவோ சச்சு என்ற 18 வயது பெண்ணும் கலந்து கொண்டார். அழகி போட்டியின் கேள்வி பதில் சுற்றின் போது நடுவர்கள் அவரிடம், பிரதமர் மோடியுடன் பேசுவதற்கு அழைக்கப்பட்டால் அவரிடம் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று கேள்விக்கு பதிலளித்த அவர், மாடுகளை விட பெண்கள் மீது அதிக கவனம் செலுத்துங்கள் என்று அறிவுரை வழங்குவேன் என தெரிவித்தார். இந்த பதிலை கேட்ட நடுவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் பலமாக சிரித்தனர். அந்த பெண் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஒடிசாவில் உள்ள ஒரு உணவகத்தில் புதிதாக 2 ரோபோக்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர். பெரும்பாலும் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவதை பலரும் விரும்புவர். அதிலும் வித்தியாசமான சூழல் கொண்ட உணவகம் என்றால் அடிக்கடி அந்த உணவகத்திற்கு செல்வார்கள். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள ஒரு உணவகத்தில் 2 ரோபோக்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரோபோக்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை ஆகும். இதற்கு சம்பா மற்றும் சமேலி என்று பெயர் வைத்துள்ளனர். இந்த 2 ரோபோக்களும் ஒடியா மொழியில் உணவகத்திற்கு வருபவர்களை வரவேற்கும். ஒடியா உட்பட்ட அனைத்து மொழிகளிலும் பேசும். உணவகத்தில் சாப்பிடுவதற்கு என்ன வேண்டுமோ அதனிடம் தெரிவித்தால் உணவு கேட்டவரிடம் சரியாக கொண்டு வந்து கொடுத்து விடுமாம். இவை 2 உணவகத்தில் பரிமாறுவதை பார்ப்பதற்காகவே பலரும் அந்த உணவகத்திற்கு வருகை புரிகின்றனர். நாலாசொப்பாரா பகுதியில் நைஜீரிய இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நண்பர்கள் ரகளை. பூனேயில் கடை உரிமையாளர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல். உஸ்பெஸ்கிஸ்தான் பயணி ஒருவரிடமிருந்து கடத்தப்பட இருந்த 13 கிளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர். சவுதி அரேபியாவில் பேருந்து விபத்து, 35 பேர் பலி. மும்பையில் நடைபெற்ற திருமண ஆடைகள் அலங்கார அணிவகுப்பில் பாலிவுட் நடிகர்கள் பலர் பங்கேற்று பூனை நடை நடந்தனர். இந்தியாவில் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் தொடங்கியதும் வரிசையாக சுமார் 4 மாதங்களுக்கு திருமண விழாக்கள் களை கட்ட தொடங்கிவிடும். இந்த திருமண சீசனை கருத்தில் கொண்டு பிரபல ஆடை வடிவமைப்பாளர்கள் அபுஜானி மற்றும் சந்தீப் கோஸ்லா ஆகியோர் நவீன திருமண ஆடைகளை வடிவமைத்துள்ளனர். பல வண்ணங்களில் நவீன வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்டிருந்த ஆடைகளை பாலிவுட் நடிகர் கார்த்திக் ஆரியன், நடிகைகள் பூமி பேட்னேக்கர் மற்றும் அனன்யா பாண்டே ஆகியோர் அணிந்து கொண்டு ஜோடியாக பூனை நடை நடந்தனர். ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்த பாரம்பரிய திருமண ஆடைகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நாலாசொப்பாரா பகுதியில் நைஜீரிய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அவரது நண்பர்கள் அப்பகுதியில் ரகளையில் ஈடுபட்டனர். நாலாசொப்பாரா கிழக்கு பகுதியில் உள்ள பிரகதி நகர் ஜோசப் என்ற நைஜீரிய இளைஞர் ஒருவர் கும்பல் ஒன்றால் தாக்கப்பட்டார். பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் ஏற்கனவே மரணம் அடைந்துள்ளதாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நைஜீரிய இளைஞரின் நண்பர்கள் அப்பகுதியில் வாகனங்களை தாக்கி ரகளையில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தில் 6 பேர் காயமடைந்ததாகவும் வாகனங்கள் பல சேதமடைந்ததாகவும் துலிஞ்ச் காவல் நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. காவல்துறையினர் பலர் குவிக்கப்பட்டு நிலைமை சீரடைந்துள்ளது. பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி வாடிக்கையாளர்கள் எஸ்பிளனேட் நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் இயக்குநர்கள் மேற்கொண்ட மோசடி காரணமாக கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து வங்கிக்கு ரிசர்வ் வங்கி சில கட்டுப்பாடுகள் விதித்தது. இதனால் பாதிக்கப்பட்ட வங்கி வாடிக்கையாளர்கள் வங்கி கிளை அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில் வங்கி வாடிக்கையாளர்கள் எஸ்பிளனேட் நீதிமன்றம் முன்பு நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் மத்தியில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை துணை ஆணையர் ஸ்ரீகாந்த் பரோப்காரி உரையாற்றினார். அப்போது தவறு செய்த நபர்கள் தப்ப முடியாது என்றும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வங்கி நடவடிக்கைகள் கட்டுப்பாட்டுடன் நடைபெற்று வரும் நிலையில் வாடிக்கையாளர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு மும்பை காவல்துறையினர் தென் மும்பை பகுதியில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். மாநிலத்தில் வரும் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மும்பை காவல்துறையின் தென் மும்பை பகுதியான ஆக்கரிபாடா காவல் நிலையத்தில் இருந்து மதன்புரா வரை கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் காவல்துறை அதிரடி படையினர் மகளிர் காவல்துறையினர் அணிவகுத்து சென்றனர். இதனை அப்பகுதி மக்கள் வேடிக்கை பார்த்த வண்ணம் இருந்தனர். பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பதட்டமான பகுதியில் காவல்துறையினர் அணிவகுப்பு நடைபெற்றதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நகரில் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புனே பகுதியில் கடை உரிமையாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புனேயில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக கடை உரிமையாளர் ஒருவர் இரும்பு கம்பி மற்றும் வாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கப்பட்ட சம்பவம் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் சம்பவத்தில் கடை உரிமையாளர் அகர்வால் மற்றும் 3 பேர் காயமடைந்த நிலையில் அங்குள்ள ஜஹாங்கீர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். கடை உரிமையாளர் மற்றும் கடை ஊழியர்கள் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புனேயில் உள்ள ஜுவல்லரி கடை ஒன்றில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. புனே ஆதர் ரோடு பகுதியில் உள்ள நாகோடா ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடையில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. இது குறித்து காவல்துறையினர் கூறிய போது 3 முதல் 4 கொள்ளையர்கள் கடையின் சட்டரை உடைத்து அங்கிருந்து 5 லட்சம் ரூபாய் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்து சென்றதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சதுன் கரஞ்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளை சம்பவம் அப்பகுதி வியாபாரிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் தொடர்புடைய கொள்ளையர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். குஜராத் மாநிலத்தில் தீப்பிடித்த வாகனத்தின் அடியில் சிக்கிக்கொண்ட நாய்க்குட்டிகளை உயிரை பணயம் வைத்து இளைஞர் ஒருவர் காப்பாற்றிய வீடியோ வைரலாகி வருகிறது. சுரேந்தர் நகர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பயன்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் ஒன்றின் கீழ் நாய் ஒன்று 4 குட்டிகளை ஈன்றிருந்தது. இந்த நிலையில் யாரோ வீசிவிட்டு சென்ற சிகரெட் காரணமாக ஜீப் தீப்பற்றியது. அப்போது ஜீப் மீது பற்றிய நெருப்பினால் அதனடியில் இருந்த நாய்க்குட்டிகள் சூடு தாங்க முடியாமல் கதறின. இதனை கண்ட அப்பகுதி இளைஞர்களில் ஒருவர் முன்பின் யோசிக்காமல் எரிந்து கொண்டிருந்த ஜீப்பின் அடியில் புகுந்து 4 நாய்க்குட்டிகளையும் மீட்டார். தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் நாய்க்குட்டிகளை மீட்ட இளைஞர் குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தெலுங்கானா மாநிலம் மஞ்சூரியா மாவட்டம் பெல்லம்பள்ளி மண்டலத்திற்குட்பட்ட பெருக்கப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர்கள் திருப்பதி ரஜிதா தம்பதியினர். இவர்களுக்கு சிவராம் நாயக் ஐஸ்வர்யா ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் திருப்பதி ரஜிதா தம்பதியினர் பணி நிமித்தமாக வயல்வெளி பகுதிக்கு சென்றிருந்தனர். அப்போது தங்களது 2 குழந்தைகளையும் அவர்கள் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது வயல்வெளியில் கீழே கிடந்த மாசா குளிர்பானத்தை சிறுவன் நாயக் சிறுமி ஐஸ்வர்யா எடுத்து பருகியுள்ளனர். உடனே சிறுவன் நாயக் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுமி ஐஸ்வர்யா உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். பணி முடிந்து வயல்வெளியில் தங்கள் குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள் என நினைத்து வந்த அக்குழந்தையின் பெற்றோர்
தங்களது மகன் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கலங்க வைத்தது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுமி ஐஸ்வர்யாவை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மர்ம நபர் யாரேனும் குளிர்பானத்தில் விஷம் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தார்களா அல்லது நீண்ட நாட்கள் ஆனதால் குளிர்பானம் விஷமாக மாறியதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் நேற்று கிளிகளின் கீச்சு குரல்கள் எதிரொலித்தன. அன்வர் ஜோன் என்ற உஸ்பெகிஸ்தான் பயணி ஒருவரிடமிருந்து கடத்த முயன்ற போது பறிமுதல் செய்யப்பட்ட 13 பச்சை கிளிகள் நீதிமன்றத்தில் நேற்று கூண்டில் வைத்து ஆஜர்படுத்தப்பட்டன. நீதிமன்றத்திற்கு கிளிகள் கொண்டு வரப்பட்டதை வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்து பார்த்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் கணக்கில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்காக கிளிகள் கொண்டு வரப்பட்டன. பின்னர் நீதிபதியின் உத்தரவின் பேரில் அவை பறவைகள் பராமரிப்பு சரணாலயமான ஓக்லா வேட் சென்டரில் சுதந்திரமாக பறக்க விடப்பட்டன. கிளிகளை கடத்தியவனுக்கு ஜாமீன் அளிக்க மறுத்த நீதிபதி அவனை 30ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.3 அலகாக பதிவாகி இருந்தது. வடக்கு கோடபாட்டோ மாநிலத்தின் மகிலாலா நகரில் இருந்து தென்மேற்கில் 23 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கடியில் 2 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. இந்த நிலநடுக்கம் தெற்கு பகுதியில் உள்ள பல்வேறு மாநிலங்களை தாக்கியது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து நீண்ட நேரம் நில அதிர்வும் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தால் அப்பகுதியில் உள்ள ஏராளமான வீடுகள் மற்றும் வணிக கட்டிடங்கள் சேதமடைந்தன. சில பகுதியில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. துலுனன் நகரில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 7 வயது குழந்தை உயிரிழந்தது. மிலங் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு ஒருவர் பலியானார். வீட்டின் கூரை பெயர்ந்து விழுந்ததில் தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை உயிரிழந்தது. இதேபோல் நிலச்சரிவில் வீடு புதைந்ததில் தாயும் குழந்தையும் உயிரிழந்தனர். நிலநடுக்கம் காரணமாக இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. பெருநாட்டில் உணவு தேடி நிலப்பரப்பிற்கு வந்த 6 கடல் சிங்கங்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக விடப்பட்டன. தலைநகர் லீமா பகுதியில் 6 கடல் சிங்கங்கள் உலாவி கொண்டிருப்பதை பார்த்த வனவிலங்கு ஆர்வலர்கள் அவற்றை மீட்டு பராமரித்து பசிபிக் கடற்கரையில் விட்டனர். வெப்பநிலை மாற்றம் காரணமாக பெரு பகுதியில் உள்ள கடலில் மீன்களின் எண்ணிக்கை குறைவதால் கடல் சிங்கங்களுக்கு போதிய வேட்டை கிடைப்பதில்லை. இதனால் அவைகள் உணவு தேடி நிலப்பரப்புக்கு வர ஆரம்பித்துள்ளன. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் லீமா பகுதியில் 150,000 இருந்த கடல் சிங்கங்கள் தற்போது 35,000 குறைந்துள்ளன. சவுதி அரேபியாவில் புனித யாத்திரை மேற்கொண்ட வெளிநாட்டை சேர்ந்த 35 பேர் பேருந்து விபத்தில் உயிரிழந்தனர். முஸ்லிம்களின் புனித தலமான சவுதி அரேபியாவின் மதீனா அருகே வெளிநாட்டினர் சென்று கொண்டிருந்த பேருந்து எக்ஸ்கவேட்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த பயங்கர விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த வெளிநாட்டினர் 35 பேர் பலியானதாகவும் 4 பேர் பலத்த காயம் அடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேற்கு சவுதி அரேபிய நகரத்திற்கு அருகே ஒரு தனியார் பயணிகள் பேருந்து மீது கனரக வாகனம் மோதியதால் புதன்கிழமை இந்த விபத்து ஏற்பட்டதாக மதீனா காவல்துறை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அரபு மற்றும் ஆசிய நாட்டை சேர்ந்த பயணிகள் என்றும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் அல் ஹம்னா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் இது குறித்த விசாரணையை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். பார்சிலோனா கால்பந்து அணியின் கேப்டனும் நட்சத்திர வீரருமான மெஸ்ஸி 6வது முறையாக யூரோப்பியன் தங்கச்சுவை கைப்பற்றியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் நடைபெறும் கால்பந்து லீக்கில் யார் அதிக எண்ணிக்கையில் கோல் அடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டுதோறும் யூரோப்பியன் தங்கச்சு வழங்கப்படும். 2018-19 சீசனில் லா லிகாவில் பார்சிலோனா அணிக்காக விளையாடி வரும் மெஸ்ஸி 34 கோல்கள் அடித்து முதலிடம் பிடித்தார். இதனால் அவருக்கு தங்கச்சு வழங்கப்பட்டது. இத்துடன் மெஸ்ஸி 6 முறை தங்கச்சு விருதை வென்று சாதனை படைத்துள்ளார். மேலும் தொடர்ச்சியாக 3 முறை வென்றுள்ளார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒட்டுமொத்தமாக 4 முறை தங்கச்சுவை வென்றுள்ளார். பிரான்சில் நடைபெறும்
லீக் ஒன்றில் பாரிஸ் செயின் ஜெர்மைன் அணிக்காக விளையாடும் கிலியன் மப்பே 33 கோல்கள் அடித்து நூலிலையில் விருதை தவறவிட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் என்று சொல்கின்ற எடப்பாடி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள், இருவரும் ஒன்றாக ஒரே தொகுதியில் போட்டியிடுவோம், யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்க்கலாம் என முதல்வர் பழனிசாமிக்கு முக ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். சுவிஸ் வங்கியில் என்னுடைய பெயரில் பணம் இருப்பதை முதல்வர் பழனிசாமி நிரூபித்துவிட்டால் நான் அரசியல் வாழ்க்கையில் இருந்து வெளியேறி விடுவேன், இல்லையென்றால் இந்த ஊரை விட்டு ஓடிவிட வேண்டும் என முதல்வர் பழனிசாமி முக ஸ்டாலின் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்துள்ளார். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ரூபி மனோகரனை ஆதரித்து திமுக தலைவர் முக ஸ்டாலின் மருதக்குளம் ரெட்டியார்பட்டி பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட முக ஸ்டாலின் தமிழகத்தில் நடக்கிற ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு அடிமை ஆட்சியராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் பேசியதற்கு முதல்வர் பழனிசாமிக்கு ஆத்திரம் ரோசம் வந்திருக்கிறது. நாங்கள் அடிமை ஆட்சி அல்ல என்கிறார், நீங்கள் அடிமை ஆட்சி இல்லை என்றால் அதனை நான் வரவேற்கிறேன் என முக ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சர்வதிகார ஆட்சி நடத்தினாலும் நீட்சை தமிழகத்திற்கு வர அனுமதிக்கவில்லை. முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா கருணாநிதி இருந்தபோது வராத நீட் பிரச்சனை தற்போது தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. நீங்கள் அடிமை இல்லாத நிலையில் இருக்கிறீர்களா என இதைவிட வேறு என்ன வேண்டும்? நீங்கள் அடிபணிந்து அடிமை ஆட்சி நடத்துகிறீர்கள் என்பதற்கு வேறென்ன உதாரணம் வேண்டும் என முதல்வரை பார்த்து முக ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுத்து முதல்வராக வந்தவரா இல்லை, ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா என அனைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி விபத்தினால்தான் முதல்வராக வந்துள்ளார். வேண்டும் என்றால் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள், ஒரே தொகுதியில் போட்டியிடுவோம், யார் வெற்றி பெறுகிறார்கள் என பார்ப்போம் என முதல்வருக்கு முக ஸ்டாலின் சவால் விடுத்தார். மேலும் பேசிய அவர், பாஜக கொண்டு வந்த முத்தலாக் சட்டத்தை மனம் திறந்து ஆதரித்து பேசியுள்ளார் அதிமுக எம்பி ஓபி ரவீந்திரநாத். இவை நாடாளுமன்ற சபை குறிப்பில் பதிவாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து முத்தலாக் சட்டம் குறித்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் அதிமுக எம்பிகள் வெளியேறிவிட்டனர். அதிமுகவினர் இரட்டை வேடம் போடுகிறார்கள் என்று இதிலிருந்தே தெரிகிறது. இரட்டை வேடம் போட்டு முத்தலாக் சட்டத்தை எதிர்க்காத அதிமுக தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் முத்தலாக் சட்டம் நாடாளுமன்றத்தில் வரும்போது எதிர்த்தோம் என அப்பட்டமாக பொய் பேசி வருகிறார் என முத்தலாக் சட்டம் குறித்து முதல்வர் பிரச்சாரத்தில் பேசியதற்கு முக ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாச்சு, வெற்றி பெறுவதில் எந்த சிக்கலும் இல்லை என்று அமைச்சர் பபன் ராவ் லோனிகர் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. மகாராஷ்டிரத்தில் வருகிற 21ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த மாநில குடிநீர் விநியோகத்துறை அமைச்சர் பபன் ராவ் லோனிகர் ஜல்னா மாவட்டத்தில் உள்ள பார்த்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தேர்தலில் வெற்றி பெற வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறி அமைச்சர் பபன் ராவ் லோனிகர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஜெல்னாவில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர், நான் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்துவிட்டேன், இதனால் தேர்தலில் வெற்றி பெறுவதில் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை என பேசும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சர் பபன் ராவ் லோனிகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். யாருக்காவது காஷ்மீர் செல்ல வேண்டுமா? நான் ஏற்பாடு செய்கிறேன் என தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. உஸ்மானாபாத்தில் பரபரப்பு, தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சிவசேனா எம்பிக்கு கத்திக்குத்து. அனைத்து வகையான பிளாஸ்டிக் கழிவுகள் இறக்குமதிக்கு தடை, மத்திய அரசு அறிவிப்பு. இந்தியாவில் 5 வயதிற்குட்பட்ட 69% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவால் உயிரிழப்பதாக யூனிசெஃப் அறிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.